கொழும்பின் பல பகுதிகளில் குண்டுபிடிக்கும் ஆபத்து. தென்னிலங்கை ஊடகம் பரபரப்பு தகவல். நாட்டில் உணவு பற்றாக்குறை ஏற்படும் அபாயம். விவசாய அமைச்சர் எச்சரிக்கை. நிலவும் மோசமான காலநிலை. வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள எச்சரிக்கை. கோழி இறைச்சி விலை தொடர்பில் வெளியான புதிய தகவல். மீண்டும் ஆட்சிக்கு வருவது குறித்து மஹிந்த ராஜபக்ஷ வெளியிட்ட முக்கிய தகவல். லிட்டோ சமையல் எரிவாயுவின் புதிய விலை வெளியானது. கொழும்பின் பல பகுதிகளை இலக்கு வைத்து எதிர்வரும் நாட்களில் தொடர் குண்டு தாக்குதல் நடத்தப்படும் என கிடைத்த தகவல் தொடர்பில் உடனடியாக விசாரணை நடத்துமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. இது தொடர்பில் உத்தியோகபூர்வ அறிக்கையை நீதிமன்றில் சமர்ப்பிக்குமாறு கொழும்பு மேலதிக நீதவான் பசன் அமரசேன நேற்று பயங்கரவாத விசாரணை பிரிவுக்கு உத்தரவிட்டுள்ளார் என திவயின ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. பயங்கரவாத விசாரணை பிரிவின் பணிப்பாளரினால் நீதிமன்றில் சமர்ப்பிக்கப்பட்ட தகவல் அறிக்கையை பரிசீலித்த மேலதிக நீதவான் குறித்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். இலங்கையில் ஏற்பட்டுள்ள காலநிலை மாற்றத்தின் காரணமாக நாட்டில் உணவு பற்றாக்குறை ஏற்படும் அபாயம் உள்ளதாக விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீர எச்சரித்துள்ளார். உணவு பயிர்களின் உற்பத்தியை அதிகரிப்பதற்கான கலந்துரையாடலின் போது அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அண்மைய நாட்களில் ஏற்பட்ட வறட்சி காரணமாக 70,000 நெற்பயிர்கள் அழிவடைந்துள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். பல மாகாணங்களில் பெய்த கனமழை காரணமாக அறுவடைக்கு அருகில் இருந்த சுமார் 100 ஏக்கர் நெற்பயிர்கள் அழிவடைந்துள்ளன. தாழ் நிலங்களில் பெய்து வரும் மழையினால் மரக்கறி செய்கைகளும் அழிந்துள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். மேல் சப்ரகமுவ தென்மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி மற்றும் நுவர்லியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. கிழக்கு மற்றும் உவா மாகாணங்களிலும் பலநர்வை மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களிலும் பல இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள். நாட்டில் எதிர்வரும் டிசம்பர் மாதத்திற்குள் 1 கிலோ இறைச்சியை 750 ரூபாவிற்கு வழங்க எதிர்பார்ப்பதாக வர்த்தக அமைச்சர் நளின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட போதே அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். மேலும் கால்நடை தீவனத்துக்கு வரி சலுகை வழங்கப்பட்டுள்ள நிலையிலும் கோழிப்பண்ணை உற்பத்தியாளர்களும் மக்களுக்கு சலுகைகளை வழங்க வேண்டும் என்று கூறியுள்ளார். துவைப்பட்டால் தொடர்ந்து முட்டைகளை இறக்குமதி செய்ய வேண்டும் எனவும் வர்த்தக அமைச்சர் நளின் பெர்னாண்டோ மேலும் குறிப்பிட்டுள்ளார். ஆட்சிக்கு மீண்டும் வரும் எதிர்பார்ப்பு தனக்கு இல்லை என இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ ஊடகவியலாளர்களிடம் தெரிவித்துள்ளார். இதேவேளை புதிய தலைமைத்துவத்துடன் கட்சி ஒன்றிணைந்து முன்வர வேண்டும் எனவும் அவர் இதன்போது தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் காலை கொழும்பு கோட்டை ஸ்ரீ சம்புத்தலோக மகா விகாரைக்கு விஜயம் செய்த மஹிந்த ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் பொழுதே மேற்கடவாறு தெரிவித்துள்ளார். மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கான எதிர்ப்பு உள்ளதா என்று ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். அப்படி எதுவும் இல்லை. நாட்டை ஒருபோதுமான அளவு ஆட்சி செய்தேன். புதிய தலைமை உருவாகி முன்வர வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன். அது நடைபெறியது. யூஷர் தாக்குதல்கள் தொடர்பில் சர்வதேச விசாரணையை மேற்கொள்ளாத ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் நிலைப்பாடு தொடர்பிலும் ஊடகவியலாளர்கள் அவரிடமிருந்து கருத்தறிந்து கொண்டனர். லிட்டோ சமையல் எரிவாயு கொள்கலனின் விலை இன்று நள்ளிரவு முதல் அமலாகும் விலையில் அதிகரிக்கப்பட்டுள்ளது. 12.5 கிலோகிராம் இடையுடைய லிட்டோ சமையல் எரிவாயு கொள்கலனின் விலை 343 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதன்படி புதிய விலை 3,470 ரூபாவிற்கு விற்பனை செய்யப்படவுள்ளது. அத்துடன் 5 கிலோகிராம் நிறையுடைய லிட்டோ சமையல் எரிவாயு கொள்கலனின் விலை 137 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டு 1,393 ரூபாவிற்கு விற்பனை செய்யப்படவுள்ளது. கொழும்பின் பல பகுதிகளில் குண்டுபிடிக்கும் ஆபத்து. தென்னிலங்கை ஊடகம் பரபரப்பு தகவல். நாட்டில் உணவு பற்றாக்குறை ஏற்படும் அபாயம். விவசாய அமைச்சர் எச்சரிக்கை. நிலவும் மோசமான காலநிலை. வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள எச்சரிக்கை. கோழி இறைச்சி விலை தொடர்பில் வெளியான புதிய தகவல். மீண்டும் ஆட்சிக்கு வருவது குறித்து மஹிந்த ராஜபக்ஷ வெளியிட்ட முக்கிய தகவல். லிட்டோ சமையல் எரிவாயுவின் புதிய விலை வெளியானது.